வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெண்டக்காய் புளிக்கூட்டு. இது தயிர் சாதம் கூட ரசஞ்சோறு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டக்காய் புளிக்கூட்டுக்கு தேவையான பொருட்களை அரை கிலோ வெண்டக்காய் வெட்டி வச்சுருக்கேன், இப்படி ஸ்லைஸ் ஆகிட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், எண்ணெய், உப்பு, புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்க வேண்டாம், வெண்டைக்காயை வெட்டணும் குழம்பு. அப்போ கொஞ்சம் வதக்குனா இதோட விலுவிழுப்பு தன்மை இருக்கும் வெண்டைக்காயில். அப்போ அந்த விலுவிழுப்பு தன்மை போகிற கொஞ்சம் வாட்டிட்டு அப்புறமேல நம்ம வச்சுக்கலாம் குழம்பு. வெண்டைக்காய் கூட்டு இப்போ ரேசம் மொதல் வெண்டைக்காய் கூட்டு இது பொரியல வதக்கியாச்சு, அந்த ஒரு விலுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிருச்சு. அப்போ நீ பாடு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இப்போ கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி வதங்கிடும் உப்பு போட்டால் வேகமாக, அதனால தான் தக்காளிக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, இப்போ பொடியில் போட்டுக்கிறோம். பொடி கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிக்கிறோம். முன்னாடி நம்ம முதைய வெண்டைக்காய் வாட்டி வச்சுருந்தேன், அந்த விலுவிழுப்புலாம் போனதில் அதான் வெண்டைக்காயில் உப்பு பிடிக்கிறதுக்கா. மூடி வைக்க வேண்டாம், மூடி வச்சு அந்த தண்ணி விழுந்தால் வெண்டைக்காய் ஒரு இது மாதிரி விழு விழுன்னு ஆகும், அதனால் மூடி திறந்து வச்சே வதக்குங்க. இந்த வெண்டைக்காய் புளிக்கூட்டுக்கு பொடியெலாம் ரொம்ப போடாதீங்க, இது நம்ம கூட்டாக தான் வைக்கணும் புளிக்கூட்டு மாதிரி. அப்போ பொடி ரொம்ப தேவையில்லை, குழம்புக்கு போடுற மாதிரி பொடி போடக்கூடாது. இப்போ ஒரு கிண்டு கிண்டு இருக்குங்க. நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க.
கொஞ்சம் தண்ணி. இப்போ நான் புளி இதெல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். மூடி வச்சுக்கோ கொதிக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க, குழம்பு மாதிரி வச்சுறாதீங்க. இப்போ இது தயிர் சோறு, ரசஞ்சோறு இதை கூட வச்சு சைட் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சோறு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.